என்றைக்குமே ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு நைவேத்தியம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. முருகனுக்குன்னா பஞ்சாமிர்தம், பிள்ளையாருக்குன்னா குழக்கட்டை, அது மாதிரி ஒவ்வொரு தெய்வம். கிருஷ்ணன்னாக்கா நாராயணன் சொன்னால் அக்கார வடிசில் அல்லது சக்கர பொங்கல் இப்படிலாம் இருக்கு இல்லையா. எந்த தெய்வத்துக்காவது விஷ நைவேத்தியம்னு கேள்விப்பட்டிருக்கலா? ஆனால் கிருஷ்ணனுக்கு இவ கொடுத்தது விஷம், அதான் நைவேத்தியம் பண்ணா. பதிலுக்கு பகவான் விஷத்தை கொடுக்கல, நரகத்தை கொடுக்கல, அமிர்தமான வைகுண்டத்தை கொடுத்தான். வஞ்சனை செய்ய தாயுருவாகி வந்த பேய் அலறி மண் சேர நஞ்சமர் முலையூடு உயிர் சக உண்ட நாதனை தானவர் கூற்றை விஞ்ஞைவானவர் சாரணர் சித்தர் வியந்து துதி செய்ய பெண்ணுருவாகி அஞ்சுவை அமுதம் அன்றளித்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. திருவல்லிக்கேணியில் இருக்கிற பார்த்தசாரதி பெருமாளை திருமங்கையாழ்வார் பார்க்கச்சே மீசெல்லாம் வச்சுட்டுருப்பார் இல்லையா அந்த பெருமாள். ஆனால் திருமங்கையாழ்வார்க்கு 15 நாள் குழந்தையாக காட்சி கொடுத்தாராம் பார்த்தசாரதி. அன்றைக்கி பூதனா சம்ஹாரம் பண்ணி பூதனைக்கு வைகுண்டம் கொடுத்த அந்த பேதை குழவியான குழந்த கிருஷ்ணனாக காட்சி கொடுக்க அவ கொடுத்தது பேச்சு விஷத்தை கொடுத்தா. ஆனால் பகவான் அஞ்சுவை அமுதம், அந்த அமிர்தமான வைகுண்டத்தை பகவான் கொடுத்தான். அந்த எம்பெருமானை இப்போ எங்கேயாவது பார்க்க முடியுமானா? திருவல்லிக்கேணி கண்டேனே. இவ ராத்திரி பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ ஏறி போனால் கார்த்தால சுப்பிரபாதத்தில் போய் அந்த பூதனைக்கும் வைகுண்டம் கொடுத்த பகவானை பார்த்துட்டு வந்துடலாம் திருவல்லிக்கேணியில் போனால். அதுக்குன்னு யாரும் இன்றைக்கி கிளம்பிடாதீங்க, இன்றைக்கே நாளைக்கு ராத்திரி வேணால் கிளம்புங்க. ஏன்னா நாளைக்கு வரைக்கும் என் உபன்யாசம் இருக்கே, எல்லோரும் கிளம்பி போயிட்டேன்னா எனக்கு ஆள் வேணுமே. கேட்டுட்டு அதுக்கப்புறம் உபன்யாசங்கள்லாம் முடிஞ்சா விட்டு போய் பாருங்க. அந்த பகவான் பூதனைக்கு வைகுண்டம் கொடுத்த பகவான். கண்ணனுக்கு ஆபத்துக்கு ஆபத்து வந்தது, கண்ணனுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு பாட்டி அம்மா அங்கேருந்து ஓடி வந்தால் யசோதே யசோதே உன் பிள்ளைய கொடு. யசோதைக்கு இப்போ சந்தேகமாக இருக்கான், எந்த பொம்மை நாட்டியை பார்த்தாலும் இவ பூதனையாக இருப்பளோ இவ பூதனையாக இருப்பளோ நம்ம பிள்ளைக்கு என்ன ஆபத்து வந்துருமோன்னு பயம் வருது. இது நியாயம் தானே? எந்த ரூபத்தில் வேணால் பேச்சுகள் வரலாமே, எழுத்த விட்டு மாமி மாதிரியே வரலாம். நம்ம எழுத்தாத்து மாமி ஆக்கணும்னு குழந்தைய கொடுத்துட்டோம்னா குழந்தைக்கு ஆபத்து வந்தால் என்ன பண்ணுறது? இல்லை எல்லாருமே சந்தேகத்தோடு பார்க்க ஆரம்பிச்சுட்டா. சும்மா குடுடி, நான் தாண்டி கோடி வீட்டு கோமளம், குடு குழந்தைய கொண்டா என்ன பாட்டி பண்ண போகிறாள் இருடி அப்படின்னா. குழந்தை கண்ணன் 15 நாள் குழந்தை, தூக்கிட்டு நேரம் கோஷ்டத்துக்கு போயிட்டா. பசுமாடுகள் நிறைய கட்டி போட்டிருக்கா இல்லையா அந்த கோஷ்டத்துக்குள்ளே போயிட என்ன பண்ண போகிறா? கோஷ்டத்துக்கு எடுத்துன்னு போகிறாளேன்னா அங்கே ஒரு பசுமாடுக்கு பின்னாடி கொண்டு போய் குழந்தை கண்ணனை அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்காளா அந்த பாட்டி. என்ன பாட்டி பண்ணுறேன்னா இருடி இந்த பசுமாடு மூத்திரம் போகும். இப்போ என்ன மூத்திரம் போகிறதுக்கு என்ன விஷயம்னா அந்த மூத்திரத்தால் கிருஷ்ணனை குளிப்பாற்றாளாம். கோமூத்திரேன ஸ்நாபயித்வா புனர் கோரஜசார்பகம். ஏன்னா திருஷ்டி கழிக்கணுமா இந்த குழந்தைக்கு பூதனையால் வந்த ஆபத்துக்காக? திருஷ்டி கழிக்கிறதுக்கு பசுமாடு மூத்திரத்தினால் குளிப்பாட்டி அந்த மாட்டினுடையதான புழுதி மண் இருக்கும் இல்லையா அந்த மண் எடுத்து கேசவன் ஒன்ன நெத்தியிலிருந்து காப்பாற்றட்டும், நாராயணன் ஒன்ன வயிற்றிலிருந்து காப்பாற்றட்டும், மாதவன் உன்னை மார்பிலிருந்து காப்பாற்றட்டும்னு 12 நாமங்களை சொல்லி அந்தந்த இடத்துல 12 திருமண் காப்பு இட்டு விட்டாலும். பாகவதத்திலேயே சொல்லியிருக்கு 12 திருமண் காப்பை பற்றி. கிருஷ்ணனுக்கே இட்டு விட்டுருக்கா ஒரு பாட்டியம்மா அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. ரக்ஷாம் சக்ருஷ்ச சகிருதா துவாதசாங்கேஷு நாமபிகி. 12 இடத்துல 12 நாமங்களை இட்டு விட்டா மண்ணை, அதுதான் திருமண் காப்புன்னு நம்ம இட்டுக்கிறோம். 12 இடத்துல கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரா அப்படின்னு 12 இடத்துலையும் பெருமாளுடைய 12 நாமத்தை சொல்லி நம்ம இட்டுக்கிறோமே. கிருஷ்ணனுக்கே ஒரு பாட்டியம்மா இட்டு விட்டான்னு பாகவதம் சொல்கிறது. இதுதான் குழந்தைகளுக்கெல்லாம் ரட்ச. பிறந்த நிலையிலேருந்து ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அதுக்கு நெத்தியில் ஒரு நாமம் இட்டு விட்டா அதுக்கு தான் திருமண் காப்புன்னு பேர். அது நம்மளை காக்கும், ரட்சிக்கும் அது. இதுக்கடுத்து கண்ணனுக்கு இப்போ 1 மாதம் ஆயிடுது. ஆவணி ரோகிணிக்கு பிறந்தான், இப்போ புரட்டாசி ரோகிணி வருது. 1 மாதம்தான் ஆறுது. இருந்தாலும் நந்தகோபன் இந்த குழந்தைக்கு ஆயுஷ் ஹோமம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். பொதுவாக 1 வயசானால் தானே ஆயுஷ் ஹோமம், அப்புறம் 60ஆம் கல்யாணம் வந்தால் தான் ஆயுஷ் ஹோமம், அப்புறம் 80ஆம் கல்யாணத்துக்கு பண்ணலாம். 80வது அப்தபூர்த்தி சதாபிஷேகம்னு சொல்லுவாள், சஷ்டி அப்தபூர்த்தி சதா, இதுக்கு தானே பண்ணுவானா? அப்படி கிடையாது. வசதி இருந்தால் வருஷா வருஷம் பிறந்த நாளைக்கும் பண்ணிக்கலாம், மாதம் மாதம் பிறந்த நட்சத்திரத்துக்கும் பண்ணிக்கலாம். சாஸ்திரம் இடம் கொடுக்கறது, ஆயுஷ்யமாக எப்போ வேணால் பண்ணிக்கலாம்.
ஏன்னா ஆயுசுக்கு விருத்தி ஆகிறதுக்காக தானே. அது எப்போ வேணால் பண்ணிக்கலாம்னு இருக்குச்சே. இப்போ ஒரு மாத குழந்த கண்ணன் பிராமணாலெல்லாம் கூப்பிட்டு ஆயுஷ்வமம் பண்ணுங்க சுவாமி என் குழந்தைக்காகன்றான் நந்தகோபன். ஏன் அப்படின்னா இதை வியாஜமாக வச்சுட்டு ஒரு தர்மம் பண்ணலாமே, நாலு பிராமணாளுக்கு தான தர்மம் பண்ணலாமேன்னு ஆசை, தர்மம் பண்ணுறதுல ஆசை. மற்றொன்று ஏற்கனவே பூதனியினால் வந்த ஒரு ஆபத்தை பார்த்துட்டதுனால இவனுக்கு ஆயுஷ்வமம் பண்ணால் தீர்காயசாக இருப்பான் குழந்தை அப்படின்னு நினச்சிட்டு பண்ண பிராமணாலில் வந்து ஹோமம் பண்ணுறா. ஆனால் கண்ணனையோ இன்றைக்கி குளிப்பாட்டுறா, ஒரு மாதம் ஆகிடுது இல்லையா, இன்றைக்கி குளிப்பாட்டணும், ரோகிணிக்கு ரோகிணி தான் குளிப்பாட்டுறது அப்படின்னு கணக்கு. நித்தியம் நித்தியம் குளிப்பாட்டக்கூடாது, சால கிராமமாக இருந்தால் நித்திய அபிஷேகம் உண்டு. ஆனால் விக்கிரகமாக கண்ணன் இருந்தானா அவனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடாது இல்லையா. இன்றைக்கி கண்ணனை வச்சுன்னு குளிப்பாட்டணும்னு வந்தால் பச்சை குழந்தை, ஒரு மாதம் குழந்தை, அந்த குழந்தைக்கு நாக்கு வழித்து குளிப்பாட்டுறதுன்னு ஒரு வழக்கம். பெரியவாளே நாக்கு வழிக்கிறது இல்லை, ஆனால் நாக்கு வழிக்கணும். நித்திய நித்தியம் பல் தேய்ச்சா உடனே நாக்கும் வழிக்கணும், நாக்கு சுத்தமாக இருக்கணும், பல்லும் சுத்தமாக இருக்கணும். ஆண்டாள் சொலச்சவே வெண்பல் தவத்தவர் அப்படிங்கிறா, பல் வளவளேன்னு இருக்கணும். தபஸ் இருக்குன்றதுக்கு அர்த்தமே பல்லை கொண்டே கண்டுபிடிச்சிடலாம்.